இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய ஆடியோவில் நம்ம உடல் வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சி இது சம்பந்தமான ஒரு புதிய யூனிட் ஆரம்பித்தோம். அதில் நாலு டாபிக் நம்ம பார்த்துருந்தோம். உடல் வளர்ச்சி சுழற்சியும், உடற்பண்புகள், உடல் தேவைகள் மற்றும் கடைசியாக கவனம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நினைவு போன்ற அடுத்த தலைப்புகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஐந்தாவது தலைப்பு இந்த யூனிட்ல நினைவு. நம்முடைய புலன்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த விவரங்களை மனதில் இருத்தி வைத்து கொண்டு நமக்கு தேவைப்படும் போது அதை நமக்கு நினைவுக்கு எடுத்து தருது. மனதில் சேமித்து வைத்துள்ள விவரங்களை பார்த்தீங்கன்னா இந்த நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தைகளிடம் உனக்கு தெரிந்த காய்கறிகளின் பெயரை கூறு என்று சொல்லும் போது அது நினைவுபடுத்தி ஒவ்வொரு காய்கறியின் பெயரை அந்த குழந்தை சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆசிரியர் வந்து சில கேள்விகளை குழந்தைகிட்ட கேட்கும் போது அவங்க பதில் அளிக்க முடியாம திணறுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கற்றது நினைவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால குழந்தைகளின் நினைவை மேம்படுத்த தேவையான உத்திகளை நம்ம தெரிந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம். அதுல என்னென்ன உத்திகள் இருக்கு நம்ம பார்ப்போம். சிறந்த நினைவு திறன் உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில எளிதில வெற்றி அடைய முடியும். அதனால இது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் தாம் கற்பதை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும். நினைவினை மேம்படுத்தும் யுத்திகள் யாவையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், அதை தெரிஞ்சுக்குவோம். குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வத்தை நம்ம முதல்ல ஏற்படுத்தணும். குழந்தைகள் தாமாகவே விரும்பி கற்கும் போது அந்த கற்றல் வந்து நினைவுல ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி பொருள் உணர்ந்து கற்றல் நீண்ட நினைவில் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த காரணத்தோட நம்ம தெரிஞ்சு கத்துக்கணும். சில நண்பர்கள் வந்து யூடியூப் சேனல்ல நான் படிக்கிறது அடிக்கடி மறந்து போயிருது, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு சொல்லுங்கன்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம கற்கக்கூடிய விஷயத்த எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், இந்த டெட் எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி நீங்க படிக்க கூடாது. ஒரு ஆசிரியரா அந்த மாணவருக்கு எப்படி நீங்க பாடம் நடத்த போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மாணவர்கள் கிட்ட இருக்க குறைகளை பத்தி படிக்கும் போது ஒரு குறையுள்ள மாணவர் உங்ககிட்ட இருப்பது போன்றும் அதை நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க, அந்த சேலஞ்சை நீங்க எப்படி எடுத்து செய்ய போறீங்க அப்படின்றத மாதிரி நீங்க படிக்கணும். அப்பதான் அது உங்க நினைவுல தொடர்ந்து இருக்கும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தின் உள்ள சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு குருட்டு மனப்பாடம் செய்யறத நம்ம தவிர்க்கணும். ஆசிரியர்களும் இதே மாணவர்களுக்கு சொல்லி அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு வாக்கியத்தை முழுமையாக கற்கும் போதுதான் அதன் பொருள் புரியும். அதனால ஒவ்வொரு வாக்கியத்தையும் முழுமையா கற்பது இந்த நினைவினை மேம்படுத்தும். பொதுவாக நிதானமாக அவசரமின்றி கற்பது நினைவாற்றலை பெருக்கும். அதே மாதிரி இது நேரத்தையும் சிக்கனப்படுத்தும். கற்கும் பொருளை பல முறை இடைவிட்டு பயில்றது ரொம்ப முக்கியம். ஒரே மூச்சல படிக்கிறத விட இடைவெளி விட்டு விட்டு படிக்கிறதுனால இந்த சோர்வு நீங்கி அந்த நினைவு அதிகமாகும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல புலன்கள் வழி கற்பதன் மூலமா கற்ற விஷயம் மனசுல ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்கும். இந்த வகுப்பறை கற்றல கூட நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய நினைவுல அது நிற்கும். கற்கும் பொருள் பற்றிய சில சுருக்க குறிப்புகளை நம்ம நினைவுல வச்சு அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வானவில்லின் ஏழு நிறங்களை விப்யார் அப்படின்ற ஒரு பொருளற்ற சொல்ல நம்ம பயன்படுத்தி சொல்றதன் மூலமா இந்த வண்ணங்களை அவங்க நினைவுல வச்சுக்குவாங்க. இதை இங்கிலீஷ்ல வந்து நியூமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல் நிகழும் போதே சோதி தறிவது, ஒரு விஷயத்த படிச்சுட்டு இல்லைன்னா நம்ம லெசனை நடத்தி முடிச்சுட்டு அது சம்பந்தமான கேள்விகளை மாணவர்கிட்ட கேட்கணும். இந்த கேள்வி கேட்கறது வந்து ஒரு மிரட்டலான விஷயமா இருக்க கூடாது. நம்ம படிச்சதை நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம், மறந்துருச்சுன்னா திருப்பி நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி தான் பண்ணணும். இதன் மூலம் அந்த அறிவியலுடைய கருத்துக்கள், தியரி, சூத்திரங்கள், சமன்பாடுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் எளிதில் நினைவில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாணவர்கள் சுதந்திரமா தாங்களே கத்துக்கிறது, இந்த கற்றலை நினைவில் வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறது ஒரு சிறந்த வழி. நம்மளால ஒரு டீச்சராலேயோ இல்லை ஒரு பேரண்டாலேயோ வற்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கற்கும் போது அது ஒரு ஆட்டோமேட்டிக்கான எந்திரத்தனமான விஷயமா இருக்கும். குழந்தைகளை வந்து நம்ம அச்சுறுத்தி படிக்க செய்யறது ரொம்ப தவறான விஷயம். அவர்கள் படிக்கும் போது கவலையுடனும் அச்சப்பட்டும் படிக்கிறாங்க. இதனால அந்த படிக்கிற விஷயம் இன்னைக்குமே அவங்க மனசுல நிக்காது. குழந்தைகளை புகழ்ந்து அரவணைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி படிக்க செய்வது அவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டி கவனமாக படித்து நினைவில் இருத்திக் கொள்ள இது உதவுது. இந்த நினைவில் அடுத்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, குறுங்கால நினைவு மற்றும் நெடுங்கால நினைவு. பொதுவாக நமது புலன்களில் ஏற்படும் தூண்டல்கள் அனைத்தும் முதலில் குறுங்கால நினைவு பகுதிக்கு செல்லுது. அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி போர்ஷனுக்கு தான் இது போகுதான். குறுங்கால நினைவு பகுதிக்கு சென்ற விவரங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அல்லது கற்று உணரும் போது அது மீட்டுக் கொணரும் போது அவை
போய் நெடுங்கால நினைவு பகுதிக்கு எளிதில் செல்லுது. இதுதான் நம்ம ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த ரிவ்யூ பண்ணுறது மூலமா அது அடுத்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகுது. அவசர அவசரமாக மனப்பாடம் செய்கிறது அரைகுறையாக குறுங்கால நினைவு பகுதிக்கு போகுது. அவற்றில் சில விஷயம் மறந்தும் போயிடுது. நம்ம ரீகால் பண்ணும்போது அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயம்தான் வருது. அதே மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலையில் சுதந்திரமாக விரும்பி கற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நெடுங்கால நினைவு பகுதிக்கு செல்லுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளை கம்பல் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி கற்பிப்பதை விட்டுவிட்டு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி விளையாட்டு முறையில் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு பயனுள்ள செயலாக இருக்கும். அதனால இந்த நினைவு சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னும் ஒரு தடவை கூட நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயனுள்ள வகையில் மாணவர்களுக்கு எடுத்து செல்லணும். இந்த யூனிட்டோட அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை, திங்கிங். சிந்தித்தல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த செயல். உளவியல் நோக்கில் சிந்தனை என்பது ஒரு புற தூண்டல்களால் நம் உள்ளத்தில் ஏற்படும் அல்லது தொடர்ந்து நிகழ்கின்ற ஒரு மனச்செயல். சிந்தனைன்றது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் கிடையாது, அது ஒரு மனச்செயல், ஒரு இன்டர்னல் மேட்டர். ஒரு குறிக்கோளை அல்லது நோக்கத்தை அல்லது முடிவை அடைவதற்கான வழி தேடக்கூடிய ஒரு மனதளவிலான முயற்சி தான் இந்த சிந்தனை. அது மட்டும் இல்ல, சிந்தனை என்பது அறிதல் திறனின் ஒரு கூறு. அறிதல், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது முதல்ல அதை பத்தி சிந்திக்கணும். இந்த சிந்தனை காரணமா தான் கவிதை பிறக்கிறது, கணினி, கைபேசி, எந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகளும் பிறந்ததும் இந்த சிந்தனை காரணமாக தான். ஒவ்வொரு பொருளும் கருத்தும் செயலும் படைப்பாளிகளுடைய சிந்தனை மூலமாக தான் உருவாகுது. அதனால கிரியேட்டிவிட்டிக்கும் இந்த சிந்தனை ரொம்ப அவசியம். இந்த சிந்தனையை பற்றி தான் இந்த பகுதி இருக்க போது. நம்ம கற்றல் கற்பித்தல் முறையில் ஈடுபடுறோம், அதனால கற்றலில் இந்த சிந்தனையின் பங்கு எந்த அளவு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். படித்த விஷயத்தை அப்படியே திருப்பி ஒப்பிக்கிறது இல்லைனா எழுதுறதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கற்றல் அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பான ஒரு குருட்டுத்தனமான விஷயம் நடைமுறையில் இருந்துட்டு வருது. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக மனதை பழகி கொள்கிறாங்க. இதனால் எக்ஸாமில் மட்டும்தான் இவங்களால் அதிக மார்க் எடுக்க முடியுது. ஆனால் மனப்பாடம் செய்து இந்த மாதிரி மார்க் எடுக்கிறது இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு எந்த விதமான உதவியும் அது செய்யறதில்ல. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த குருட்டு மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயம். படித்தவற்றை நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்தும் போது அது பயனுள்ளதா இருக்கு. ஒரு கருத்தை கற்கும் போது அது சரியா தவறா என்ற ஒரு பகுத்தறிவோடு நாம் செயல்படணும். அதை அப்படியே வைத்துக்கலாமா, இல்லைன்னா அதை மாற்றி அமைக்கலாமா, இல்லைன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, இல்லை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, விரிவுபடுத்தலாமா போன்ற நோக்கத்துல நம்ம சிந்திக்க தொடங்கணும். பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றுடன் புதிய அனுபவத்தை நம்ம பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது புவி சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம். பழைய அனுபவத்துடன் புதிய அனுபவத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும். ரெண்டு விஷயத்தையும் இன்டர் ரிலேட் பண்ணி இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். புலன்காட்சி, நினைவு போன்ற பலவும் ஆயுதறிதலில் பயன்படுத்துவதால் ஆயுதறிதலை சிந்தனை முழு செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயுதறிதல் அப்படின்னா இதுதான் பகுத்தறிவு. இது சரி, இது தவறு, இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா இதை வேற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சிந்தித்து நோக்கிறதான் நம்ம ஆயுதறிதல்னு சொல்றோம். ஒருவருடைய ஆய்வுத்திறன் அவர் பெற்றுள்ள அனுபவத்தையும் சிந்திக்கும் திறனையும் பொருத்தி அமைகிறது. அதனால அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த இடத்துல முக்கியத்துவம் வருது. குழந்தைகளுக்கு இளமையிலேயே சிந்திக்கும் திறனை பெற வாய்ப்புகளையும் பயிற்சிகளையும் நம்ம அளித்து ஊக்கப்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய முயலும் ஒருவருக்கு தடை ஏற்படும் போது அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனை இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபடலாம், அந்த ஆய்வுல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜான் டூயி அவருடைய படிகளை இப்ப பார்ப்போம். முதல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையை உணர்றது, அதுக்கடுத்து பிரச்சனையை தீர்க்க தேவையான விவரங்களை திரட்டுறது, அதுக்கடுத்து கருதுகோள் அமைத்தல், அதாவது ஒரு தியரியை கிரியேட் பண்றது, அந்த கருதுகோளை செயல்படுத்தி தீர்வு காண முயல்றது, அந்த தியரியை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ஐந்தாவதா முடிவினை எட்டுதல், திருப்பி அந்த முடிவையும் டெஸ்ட் பண்ணி சோதித்தறியது. முதல்ல பிரச்சனையை உணரணும், அதுக்கப்புறம் தீர்க்க தேவையான விஷயத்தை திரட்டணும், அப்புறம் கருதுகோளை அமைக்கணும், அதுக்கப்புறம் கருதுகோளை செயல்படுத்தி தீர்வு காண முயற்சி பண்ணணும், ஐந்தாவதா முடிவு எட்டணும், ஆறாவதா முடிவினை சோதித்தறியணும். பல செய்திகளை வந்து நம்ம ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அந்த செய்திகளுக்கு சில பொது விதிகளை வருவித்து அதை தொகுத்தறிகிறது ஒரு அனுமானமான விஷயமா இருக்கும். எடுத்துக்கிட்டா திடப்பொருள் வந்து வெப்பத்தால விரிவடையுது, நீர் வெப்பத்தால விரிவடையுது, வாயு வெப்பத்தால விரிவடையுது, எனவே பொருள் வந்து வெப்பத்தால் விரிவடைவது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். இதை தொகுத்தறி முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொது விதியை பல தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நிலைமைகளுக்கும் பயன்படுத்தி பார்க்கறதன் மூலமா இந்த பகுத்தறி அனுமானமாகும். எடுத்துக்காட்டா பொருள் வெப்பத்தால் விரிவடையுது என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், பாதரசம் போன்ற வெப்பத்தால் இந்த
உலோகங்கள்லாம் விரிவடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பகுத்தறி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காமன் தியரி இருக்கும்போது அதை பல்வேறு விஷயங்களோட பொருத்தி பார்க்கறது தான் மேலே சொன்ன விஷயம். இந்த இரு அனுமானங்களை பயன்படுத்துதல குழந்தைகளுக்கு நம்ம தகுந்த பயிற்சியை கொடுக்கணும். இதனால் புது புது விஷயங்களும் புதிய விதிகளும் தோன்றதற்கான வழி பிறக்கும், குழந்தைகளுடைய சிந்தனை திறனும் வளரும். அடுத்த சப் டாபிக், சிந்தனையும் மொழியும். தன் எண்ணங்களை பிறருக்கு எடுத்து சொல்லவும் பிறர் கருத்துக்களை அறியவும் மொழி திறன் வந்து ரொம்ப அவசியமா தேவைப்படுது. சிந்திப்பதற்கு மொழி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மொழியினுடைய வளர்ச்சிக்கும் சிந்தனை வந்து உதவுது. குழந்தைகளுடைய அறிவு வந்து வளரும் வளர தம்முடைய சிந்தனையில வந்து அவங்க அதிகம் மொழியை வந்து பயன்படுத்துறாங்க. இதனால புதிய பொருட்களையும் கருத்தையும் செயல்களையும் அவங்க கற்பனை செய்யறாங்க. மொழி வந்து குழந்தைகளுடைய சிந்தனையின் தன்மை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியா செயல்படுது. அதனால சிந்தனைக்கும் மொழிக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நம்முடைய இந்த யூனிட் 7வது தலைப்பு அறிதல் திறன் வளர்ச்சி. இதை பார்ப்போம். ஒருவர் வந்து தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சியை தான் அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து நம்முடைய புலன்களாகிய மெய், வாய், கண், மூக்கு மற்றும் செவி பயன்படுது. இந்த 5 புலன்களையும் நம்ம அறிதல் திறன் வளர்ச்சியில பயன்படுத்துறோம். புலன்கள்ல ஏற்படக்கூடிய தூண்டல்கள் வந்து அனுபவிக்கப்பட்டு நினைவு வடிவம் பெறுது. இவற்றை வரிசைப்படுத்துதல், பகுத்தல், தொகுத்தல், பொதுமைப்படுத்துதல், சிந்தித்தல், காரண காரியம் அறிதல், எண்ணங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் போன்ற மன திறன்களின் உதவியோடு அறிதல் திறன் வந்து வளர்ச்சி அடையலாம். இந்த வளர்ச்சி நிலைகள் வந்து வயது மற்றும் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து குழந்தைக்கு குழந்தை மாறுபடும். என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் ஒரு தடவை திருப்பி சொல்றேன் கேளுங்க. வரிசைப்படுத்துறது, பகுத்தல், தொகுத்தல், பொதுமைப்படுத்துதல், சிந்தித்தல், காரண காரியம் அறிதல், எண்ணங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிதல் திறன் வளர்ச்சி மூலயமா தீர்வு காண முடியும். இந்த அறிதல் திறன் வளர்ச்சியில பியாஜே என்ற அறிவியல் மேதை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளின் வளர்ச்சியை புரிந்து கொள்றதுல செலவிட்டிருக்கிறாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப சுவையானதும் முக்கியமானதும் கூட. குழந்தைகள் வந்து பிறப்பிலிருந்து எவ்வாறு அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்றத 4 படிநிலைகளாக வியாஜே அவர்கள் வகுத்துள்ளார். முதல் படிநிலை பார்த்தீங்கன்னா தொட்டு உணரும் பருவம். இது வந்து 18 மாசத்துக்கு பிறந்ததுலேருந்து 18 மாசம் வரை இந்த தொட்டு உணரும் பருவம் இருக்கு. இது வந்து ஒரு சிறிய 1 வயது 1.5 வயது குழந்தைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 7வது வயது வரை, 18லேருந்து 7வது வயது வரை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நினச்சிக்கோங்க. மன செயல்பாடுகளுக்கு முந்தைய நிலை. இவ யோசிக்கும் திறன், பகுத்தறியும் திறன்லாம் இந்த 2 கிளாஸ் குழந்தைங்க வரைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க தங்களை மாத்திக்க தொடங்குறாங்க. 7லிருந்து 12 வயது வரை, அதாவது 2 கிளாஸ்ல இருந்து 7 கிளாஸ் வரைக்கும் புலன்களை உணர்வதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாட்டு நிலை. சோ எதெல்லாம் அவங்க உணர்றாங்களோ, தொடராங்களோ, பாக்குறாங்களோ, கேக்குறாங்களோ, அதை வச்சு மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த 2 கிளாஸ்ல இருந்து 7 கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 வயது முதல் 12 வயது வரையுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த லெவல்ல தான் அவங்களுடைய அறிதல் திறன் வளர்ச்சி இருக்கு. அதுக்கு அப்புறம் 7வதுக்கு மேல, 12 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே முறையாக சிந்திக்கக்கூடிய திறன்களை பெறறாங்க. அதனால முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. சோ இந்த 4 ஸ்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 மாதம் வரை தொட்டு உணரும் பருவம், 18லிருந்து 7 வயது வரை மன செயல்பாடுகளுக்கு முந்தைய நிலை, 7லிருந்து 12 வயது வரை புலன்களை உணர்வதை வைத்து, அதாவது விஷயங்களை தொட்டு பார்க்கறதை வைத்து, தொடரதுன்னா கையாளது மட்டும் தொடரது இல்ல, பார்வை, செவி, கண், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தொடரதன் மூலமா சிந்தித்து செயல்படும் மன செயல்பாட்டு நிலை, கடைசியா 12 வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் நிலையை பெறறாங்க. புலன்களால் உணர்வதை பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாட்டு நிலை. பெரிய தலைப்பா இருக்கு. இப்பருவத்தில் உள்ள குழந்தைகள் பொருட்களின் தொடர்புகளை அறிந்து அவைகளின் அமைப்புகளை யோசித்து தங்கள் மனதிலே பொருட்களின் நிலைகளை மாற்றி வைத்து பார்க்க தொடங்குகிறார்கள். அதாவது இந்த பொருட்களை வந்து, விஷயங்களை வந்து அவங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களோட தொடர்பு படுத்தி புதியதாக யோசித்து அதை பார்க்க தொடங்குறாங்க. சந்தேகம் ஏற்படும் போது பொருட்கள் இல்லைனா அந்த அமைப்பை மாற்றி வச்சு பார்த்து கண்கூடா சந்தேகங்களை போக்கிக் கொள்றாங்க. பொருட்களின் மாறாத்தன்மையும் புரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டா 6+3=9 அப்படின்னு சொல்றதும், 3+6 வந்து 9 அப்படின்னு சொல்றதும் ஒன்று தான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிக்க தொடங்குறாங்க. இந்த பருவத்தினர் தாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் விளக்க முயற்சி செய்கிறாங்க. நேரடி கற்பித்தல், முறைப்படுத்தப்படாத அனுபவங்கள் மற்றும் முதிர்ச்சியின் காரணமாக தங்களுடைய கருத்துக்களில்
மாற்றங்களை இவங்க கொண்டு வர முயல்றாங்க. கற்பிக்கப்படும் கருத்துக்களில் உள்ள உண்மைகளையும் புரிந்து கொள்ள அதற்கான காரண காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க தொடங்குறாங்க. ஸோ இது லேர்னிங் ஃபேஸோட ஸ்டார்டிங். பியாஜேயின் கருத்துக்களை அறிதல் திறன் வளர்ச்சியில் பயன்படுத்துறது. ஏற்கனவே அந்த நாலு நிலையை நான் சொல்லியிருந்தேன். தொடக்கப்பள்ளி குழந்தைகள் பியாஜே கூறுவதை விட அதிகப்படியான அறிவு திறன்களை வெளிப்படுத்துவதாகவே ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தற்போதுள்ள கல்வி திட்டத்தில் பியாஜேயின் கருத்துக்களை எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 முதல் 7 வரை உள்ள குழந்தைகள் புலன் இயக்கத்திறன் மோட்டார் ஸ்கில்ஸ் அதுல சிறந்து விளங்குறாங்க. மொழித்திறன் பெற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், களிமண்ணால் பொம்மை செய்தல் போன்ற கைவேலைகள், நடனம், நாடகம், இசைப்பயிற்சி, பேச்சு போன்ற செயல்பாடுகள்ல நம்ம பயிற்சி அளிக்கணும். பொருட்களின் தன்மையை வகைப்படுத்துறது, வரிசைப்படுத்துறது, காலம், இடைவெளி, தொலைவு, எண்கள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற கணித செயல் முதலியவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பல பயிற்சிகளை நம்ம கொடுக்கணும். 8 முதல் 12 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை அவர்களுடைய இள மனதில் திணிப்பதை தவிர்க்க வேண்டும். ஸோ தியரிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் இந்த 8 ல் இருந்து 12 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கற்றல் கற்பித்தல் உபகரணங்களும் கருவிகளும் குழந்தைகளின் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கேற்ப அறிந்து வழங்க வேண்டும். புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்தும் போது குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கற்கும் பாடங்களும் கருவிகளும் தெரிவு செய்தல் வேண்டும். அப்போதுதான் கற்பிக்கப்படும் கருத்துக்கள் மனதில் உறுதிப்படும். செய்திகளை நேரடியாக வாய்மொழி வழியாக மட்டும் கூறாமல் செயல் வழி கற்பிப்பது நன்மை பயக்கும், மன ரீதியான மாற்றங்களையும் ஏற்படுத்தும். 3வது பாயிண்ட், புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்தும் போது பழைய அனுபவங்களுடன் ஒப்பிட்டு கூறி அவை இரண்டுக்கும் உள்ள தொடர்பினை எடுத்துக்காட்டி குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். செய்திகளை அப்படியே மனப்பாடம் செய்ய ஊக்குவிக்க கூடாது. இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அடுத்ததா 8வது தலைப்பு, நுண்ணறிவு. இது கொஞ்சம் பெரிய தலைப்பு தான். நம்ம ஒரு பகுதியை இந்த ஆடியோல பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த யூனிட்டோட கடைசி ஆடியோல மீதி விஷயத்தையும் பார்ப்போம். நுண்ணறிவு. பொதுவாக தங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியாத சூழ்நிலையில் சிலர் பிறர் உதவியை நாடி செல்வதும் அல்லது செய்வதறியாது சோம்பி திரிவதையும் பார்க்கிறோம். உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலில் இருந்தும் அதனை நிறைவேற்ற முடியாத நிலையிலும் சிலர் உள்ளனர். சில பேர் பார்த்தீங்கன்னா நோக்கங்களை எளிதில் நிறைவேற்றிக்கிறாங்க. வகுப்பறையில் ஆசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவாக கற்றல் கற்பித்தல் செயல்பாடை மேற்கொள்கிறாங்க. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகமாக கற்றுக்கிறாங்க, சிலர் ஸ்லோவாக இருக்காங்க. வேகமாக கற்கும் மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் எளிதில் வெற்றியடைந்து உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. இவர்களின் வெற்றிக்கு பின் நுணுக்கமான அறிவு ஒன்று செயல்படுகிறது என்பது உண்மைதான். அதுதான் நுண்ணறிவு. நம்ம பாடப்பகுதியில் இதில் செயல்களாக கொடுத்துருக்குறாங்க. நுண்ணறிவு சோதனைகளான அலெக்சாண்டர் சோதனை, காரண காரிய பட சோதனை ஆகிய சோதனைகளை செய்து பார்த்து சோதனையின் முடிவிற்கும் நுண்ணறிவுக்கும் உள்ள தொடர்புகளை அறிவோம். நுண்ணறிவுக்கு 2 சோதனை என்னன்னா அலெக்சாண்டர் சோதனை, காரண காரிய பட சோதனை. இந்த க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நுண்ணறிவின் வரையறை எடுத்து பார்ப்போம். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என கூறப்படும் ஆல்ஃபிரட் பீனே என்பவர் புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவுள் அடங்கியுள்ளன என்றார். என்னெல்லாம் சொல்றார் பாருங்க. புரிஞ்சுக்கிறது, 2வது புதுமையான விஷயங்களை புனையிறது அதாவது தொடங்குறது, தொடங்கின ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து முடிக்கிறது, 3வது, 4வது தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல். இதெல்லாம் நுண்ணறிவுன்னு சொல்றாரு ஆல்ஃபிரட் பீனே. அடுத்து வெக்ஸ்லர் வந்து நுண்ணறிவை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 1, நோக்கத்தோடு செயல்படுறது. 2, பகுத்தறிவோடு சிந்தித்தல். 3, திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல். இது மாதிரியான விஷயங்களை அடங்கிய ஒரு ஊட்ட செயலாற்றலே நுண்ணறிவு அப்படின்னு வெக்ஸ்லர் சொல்றாரு. தாண்டைக்கு வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவருடைய கூற்றுப்படி நுண்ணறிவு 3 வகைப்படுதாம். 1, சமூக நுண்ணறிவு. இது வந்து பிறரை தன்பால் ஈர்க்கும் திறன் கொண்டு சமூகத்தோடு இணைந்து வாழ்தல் வந்து சமூக நுண்ணறிவுன்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்றது. அடுத்து கருத்தியல் நுண்ணறிவு. பல்வேறு குறியீடுகள், சொற்கள், வரைபடம், எண்கள் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை அறிந்து பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் தான் கருத்தியல் நுண்ணறிவுன்னு சொல்றாரு. 3வது நுண்ணறிவு, பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. இது வந்து பல்வேறு எந்திரங்களை வடிவமைத்து திறமையாக கையாளும் திறனை பெற்று திகழ்வது தான் இந்த பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. அதனால நுண்ணறிவு என்பது புரிந்து கொள்ளும் ஆற்றல், சிக்கலை தீர்க்கும் ஆற்றல், தொடர்பு காணும் ஆற்றல், சூழ்நிலை பொருத்தப்பாடு, கருத்தியல் சிந்தனை போன்ற ஆற்றல்கள் அல்லது திறன்களின் தொகுப்பு. இதில் 3 பேர் சொல்லியிருக்காங்க. 1, ஆல்ஃபிரட் பீனே, 1, வெக்ஸ்லர், 1, தாண்டை.
இந்த விஷயத்தெல்லாம் திருப்பி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்விகள் இந்த அறிவியலாளர்களை பற்றி வரலாம். சரி நண்பர்களே, இந்த யூனிட்டோட கடைசி பகுதியை அடுத்த ஆடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info